சார். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு 2 மாசம் கழிச்சு மாசம் கழிச்சுதான் பீரியட் வருது. சரிங்கம்மா. தள்ளி தள்ளி மாசம் குளிச்சுதான் சார் இதாகுது. சரிங்க. பேசணும் சரியா? எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சார். 2வது குழந்தைக்காக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா குழந்தை தங்க மாட்டேங்குது சார். ஆமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோமா. முதல்ல பேசும்பொழுது உற்சாகமா பேசுங்க, அதுக்கப்புறம் மத்த பேசிக்கலாம் சரியா? ஓகே சார். ஆமா, சந்தோஷமா துள்ளி குதிச்சு பேசணும் எப்பவுமே. எப்பவுமே நம்ம பேச்சுல துள்ளல் இருக்கணும் சரியா? சரி, விஷயத்துக்கு வரேன். ஏன் மென்சஸ் ஆகறது இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. ஏன் மென்சஸ் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன் மென்சஸ் ஆகல அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. ஏன் மென்சஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றக்கூடிய பகுதிகளில் கண்களிலிருந்து தண்ணி வடியும், மூக்கிலிருந்து சளி வரும், வாயிலிருந்து வாந்தி வரும், அதே மாதிரி தோளிலிருந்து வேர்வை வரும், யூரின் போக்குற இடத்துலேருந்து அவங்களுடைய மூத்திரம் அப்படிங்கிறது வரும். மூத்திரம்னா என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன், பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு மூத்திரம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி முடிச்சு சொல்கிறேன் நான். அடுத்து மலம் வெளியில் போகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மென்சஸ் அப்படிங்கிறது வரும் பெண்களுக்கு. அப்போது கர்ப்பப்பையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 28 நாளைக்கு ஒரு முறை, குறிப்பாக அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சைக்கிளிங் இருக்கும். அது மாறி போச்சு இன்றைக்கி எல்லாமே உழவு பழக்கத்தினால. கிட்டத்தட்ட இறைவன் படைப்புல அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமாவாசையிறப்போ வெளியில் போக ஆரம்பிக்கும், பௌர்ணமியிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரிபூர்ணமாக இருப்பாங்க. இது அப்படி மாறி போச்சு எல்லாமே. அதெல்லாம் நம்ம பேச வேணாம், பேச நம்பவும் மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால் சொல்கிறதில்லை நான். அப்போ இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகுது, சாரி சினை முட்டை உற்பத்தி ஆகுது, கருமுட்டை உற்பத்தி ஆகுது, வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறமேட்டு உயிரணுக்களுக்காக வெயிட் பண்ணுது. உயிரணுக்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கூட்டிகிட்டு எண்டோமெட்ரிக் சிஸ்டத்தில் ஃபார்ம் ஆகி குழந்தை உருவாகுது. இதுதான் சைக்கிளிங். அந்த மாதிரி காலத்திலேருந்து உயிரணுக்கள் வராத போது அதெல்லாம் மறுபடியும் வெளியில் போகணும் இல்லையா? அந்த வெளியில் ஆனால் ஒரு நாள் தான் அதுக்குடைய டைம், வெளியில் போகணும். அதனால் அது வெளியில் போகிறது தான் இந்த கழிவுகள் மென்சஸ் அப்படிங்கிறது. சரி, அப்போ இந்த மென்சஸ் நடக்கணும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் உற்பத்தி இருக்கணும். ரத்தம் வாயிலாகத்தான் அது வெளியில் அனுப்ப முடியும். எல்லா உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகள் எல்லாம் சேர்ந்து ஜூஸாக மாறி அந்த கழிவுகள் மென்சஸ் வழியாக வெளியேறும். அதனால தான் அது ஒரு புனிதம் அப்படிங்கிறதுனால தான் பெண்கள் குங்குமம் வைக்கிறது சிகப்பு கலரில், ஆண்களோட உயிரணுக்கள் வெள்ளக்கலர், அதனால தான் விபூதி வைக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்போது இந்த புனிதத்தன்மை 28 நாளைக்கு ஒரு மாதிரி நடக்கணும். இது நடக்கலை அப்படின்னா என்னென்னா, ரத்தம் இல்லைன்னு அர்த்தம் உடம்புல. அம்மா லைனில் இருக்கீங்களாம்மா? தொடர்பில் இருக்கீங்களாம்மா? இல்லை. ஆமாம், நீங்கள் அனிமிக் செக் பண்ணீங்களாம்மா? ரத்தம் அப்படிமா இருக்கு கேட்டிங்களா? பார்த்தோம் சார், பார்த்து ஒரு மாதம் 20 நாள் இருக்கும் சார். ஆனால் மயக்கம் அடிக்கடி வருது சார். இல்லைம்மா இல்லைம்மா, நீங்கள் போட்டு பார்த்தப்ப ஆனால் கன்ஃபார்ம் இல்லைன்னு தான் சார். ஐயோ, நீங்கள் அதை சொல்லலைங்கம்மா. அனிமிக் அதாவது உங்கள் ஹெச்பியில் ரத்த அளவு நீங்கள் செக் பண்ணீங்களா? ரத்தம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? 9.2 சார். எப்போ பார்த்தீங்க? வெளியேறாது. இப்போ நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு, அந்த ரத்தம் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லா உயிரணுக்களுக்கும் போகணும். அப்ப ரத்தம் மிக அவசியமான ஒரு உயிர். நீங்க மூத்திரம் கேட்டீங்க இல்லையா? ஆமா, ரத்தம் தான் அது, மூத்த ரத்தம், முதுமையான ரத்தம், கழிவான ரத்தம், மூத்திரம் இல்லை. அது மூத்திரங்கிறது, ஐயோ இது இப்படி வார்த்தை சொல்றமே இல்லை, அதுதான் உண்மையான வார்த்தை. ரத்தம், மூது பிளஸ் ரத்தம்,
முத்திரம். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அந்த வார்த்தையில வந்து அப்படி கரெக்டாக வச்சிருப்பாங்க, அக்யூரட்டாக வச்சிருப்பாங்க. இறைவன் அடையக்கூடிய ஆதி ஆதி நிலை அடையிறோம், சமமாக இருக்கக்கூடியது. அதனால தான் சமாதின்னு வச்சாங்க. அது ஒவ்வொன்றுக்குமே அர்த்தம் இருக்கு. விஷயத்துக்கு வருவோம், நம்ம டைம் இல்லை நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க பதட்ட பார்த்தீங்கன்னா பிரேக் விட நினைக்கிறேன். முடிச்ச உடனே முடிச்சு விட்டுருவோம். ஸோ அப்போ என்னன்னா ரத்தம் வந்து இல்லை. அப்போ நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது, அது இப்போ என்ன இதயத்துக்கு தேவைப்படுது, நுரையீரலுக்கு தேவைப்படுது, கல்லீரலுக்கு, மண்ணீரல், இதுக்கெல்லாம் அவசியம். இது அது இல்லைன்னா உசுறு போயிடும். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தினம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது டேங்கில், வாட்டர் கார்பரேஷன்லேருந்து. ஒரு நாள் வரல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஒரு வாரம் வரல, சரி ஓகே. ஒரு மாதம் வரல, என்ன பண்ணுவீங்க? சரி, தண்ணி வந்துட்டு இருக்கும்போது டெய்லி வீட்டை வந்து கழுவுனீங்க. ஒரு வாரம் வரல, என்ன பண்ணுவீங்க? வாரத்துக்கு ஒரு நாள் கழுவுவீங்க. மாதம் ஃபுல்லாக வரல, துடைப்பீங்க. தண்ணி கஷ்டம் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அதே தான் உண்டா இல்லையா? அப்போ உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கும்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா, உடம்பு ரத்தம் இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கும். ரத்தம் கம்மியாக இருக்கும்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா, அவசியத்துக்கு மட்டும் அப்போ இதயத்துக்கு தேவைப்படுது, மூளைக்கு தேவைப்படுது, கண்ணுக்கு தேவைப்படுது. இது கழிவு வெளியே கழிவு வெளியே தெரிவித்து தான் இது. அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம், ரத்தத்தை உற்பத்தி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வைக்கும். அதுதான் மென்சஸ் ஆகாமல் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, வீட்டில் உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னா, எல்லா பக்கம் குப்பை போட்டு வச்சிட்டான். நீ திட்டிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு விஐபி வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, வண்டி பார்த்தோன்னே டக்கு டக்கு டக்குனு கூட்டி என்ன பண்ணுவீங்கன்னா, ஓரமாக வச்சு மேலே தூக்கி போட்டு மறைச்சிருவோம், மறைச்சிடுவீங்க. போனதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி போடுவீங்க. இது நான் சாதாரண நடக்கிறது, அதே தான் உடம்புலையும் நடக்குது. அப்போ என்னதுன்னா, எல்லா கழிவுகளையும் என்ன பண்ணி சேர்த்து வச்சுக்குவோம். எப்போ உடம்புல எனர்ஜி ஆகுதோ, எப்போ ரத்தம் உற்பத்தி ஆகுதோ, அப்போ வெளியேறும். குழந்தை இன்மைக்கும் இதுவே ஒரு சரியான குறிப்பு கொடுக்கலையா? இன்னும் சரிங்க, தொடர்வோம். ஆக்சுவலாக முதல்ல அந்த வனிதா அம்மாகிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல தூங்கணும். முதல்ல கவலைகள் இருந்துச்சுனாவே வந்து தூக்கம் வராது. தூக்கம் வரல அப்படின்னாவே வந்து உடம்புல அனிமிக்காக மாறிடும். தூக்கத்துக்கும் ரத்தம் உற்பத்திக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் கழிவுகள் வெளியே போனால் தானே வந்து நல்லது உள்ளே வரும். வீடு ஃபுல்லாக குப்பையை அடைச்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு அருமையான ஒரு சேர் டேபிள் வாங்கிட்டு வரீங்க, உள்ளே அதை வச்சுட்டு இருந்து எப்படி உள்ளே வரும்? அதை க்ளீன் பண்ணி தூக்கி போட்டால் தான் அடுத்து நீங்கள் வந்து புதுசாக செஞ்ச வந்து பெட்டோ இல்லை வந்து சேரோ உள்ளே கொண்டு வர முடியும், டிவியோ கொண்டு வர முடியும். அப்போ உள்ளே ஏற்கனவே குப்பை கிடக்குது, குப்பை இருக்கும்போது எப்படி நல்ல விஷயம் உள்ளே வரும்? ஆமாம் தானே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோசமான ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போகுமே, நான் போகுமானா போக மாட்டோம், ஏன்னா அங்கே கெட்டது இருக்குது. இதே கோயிலுக்கு போகிறோம்ல, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து டைம் கிடைச்சா டக்குன்னு கோயிலுக்கு போகிற நபர் நீங்கள். அப்போ என்னென்னா, கெட்டது இருக்கும்போது நல்லது உள்ளே போகாது, நல்லது இருக்கும்போது கெட்டது போகாது. சாத்தான்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகாமல் போகாது, இவ்வளோ தான் விஷயம். அப்போ இந்த வனிதா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தூங்கணும் முதல்ல, தூக்கமே இல்லை. அந்த பொண்ணு பேசுறதை வச்சு பார்க்கும்போது நம்ம உற்சாகமாகவே அந்த பொண்ணு இல்லை. எப்போவுமே அந்த ஒரு மனநிலை, சாந்தமான மனநிலை அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை கவலையான ஒரு மனநிலை. அவங்களுக்கு ஒரு கவலைகள் இருக்கலாம், அவங்க மாமனார் வீட்டில் பார்க்குறவங்க கேட்குறவங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. முதல் குழந்தை இருக்குங்க ஐயா. இல்லை இருந்தாலுமே அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அடுத்து அது அவங்க சொல்லலை, அந்த குழந்தை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்து இருந்தாலுமே வந்து ரெண்டு மூணு வரணும்னு ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இல்லை அவங்களுடைய வீட்டில் கூட கேட்டிருக்கலாம். அதனால் அப்போ வனிதா பொறுத்த வரைக்கும், வனிதாம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. எந்த சூழ்நிலையும் மனசில் கவலை வேண்டாம். ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அது தப்புனா உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அது நேரடியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம சரி செய்யலாம். உங்கள் ரத்தம் உங்கள் குழந்தையாக மாறும்.